மனிதன் தழைக்கட்டும். உலகம் அழியாமல் உயிரோடும் உயிர் போடும் இருக்க வேண்டுமானால் அறிவாற்றல் ஆளுமை அதிகாரம் கொண்ட மனிதர்களை விட அன்பு கருணை இரக்கம் கொண்ட மனிதர்களே அவசியம். சில நாட்களுக்கு முன்பு இயந்திர வாழ்க்கையிலும் சுயநல உலகத்திலும் மனிதநேயம் நம்மை விட்டு தூரமாகி போனது என்பதே உண்மை. மனிதமும் காணவில்லை, மனிதர்களும் மனிதர்களாய் வாழ மறந்துவிட்டதால். ஞானம் கொண்டு தெளிந்தாலும் செல்வம் பெற்று செழித்தாலும் சொந்தம் கூடி வாழ்ந்தாலும் மனிதம் இல்லாத வாழ்வு மணிகள் இல்லா முகுடம்தானே. உங்கள் விலைப்பட்டியலில் அகப்பட மனிதன் என்ன விற்பனை பொருளா? அது சௌகரியத்தின் யுக்தி. கால வெளியில் பயணித்த ஒருவனின் கால் தடங்களில் எழுதப்படும் பயண நிறைவு ஒப்பந்தம் அது. உன் வலியை நீ உணர்கிறாய் என்றால் நீ உயிரோடு இருக்கிறாய் என்று அர்த்தம். பிறர் வலியை நீ உணர்கிறாய் என்றால் நீ மனிதனாக இருக்கின்றாய் என்று அர்த்தம். அகப்பரப்பில் வடிந்தோடும் வறட்சி அதில் கொஞ்சம் மனிதம் நிரப்பும் முயற்சி. கணிசமான வெப்பத்தில் ஒரு பூதாகர இருளில் கரங்களை பின்னால் கட்டிக்கொண்டு அடர்ந்த அகவெளியில் கண்களை திறந்தபடி நீந்தி மூழ்குங்கள். அங்கு மனிதத்தின் புள்ளி புலப்படும். இயற்கை ஒவ்வொரு முறையும் வன்மத்தை கக்கும் போதும் ஒவ்வொரு முறையும் நம்மை ஆற தழுவியது மனிதத்தின் கரங்கள் தானே. இறக்கத்தான் பிறந்தோம். ஆம், இறக்கத்தான் பிறந்தோம். அதுவரை இறக்கத்தோடு இருப்போமே. கொரோனா ஒரே ஒரு வைரஸ் கிருமியால் இத்தனை வருடமாக உறைந்த மனிதன் இன்று துளிர்விட ஆரம்பித்திருக்கிறது. கொரோனா உலகுக்கு தந்த பாடம் எச்சரிக்கை அல்ல, அச்சத்தின் உச்சம். மனிதாபிமானம் கேள்விக்குறியாகும் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒரு பேருடர். இன்றைய காலத்தில் வாழும் தெய்வங்கள் நடமாடும் தெய்வங்கள் யார் தெரியுமா? கண்ணறியா கிருமியை கண்டறிந்து மக்களை காத்து பசியை மறந்து தூக்கம் மறந்து போகும் உயிரை போராடி மீட்டெடுத்து எல்லா உயிரையும் தன்னுயிர் போல கருதி மக்களை காத்து வரும் மருத்துவர்களின் சேவையையும் மனித நேயத்தையும் என்றும் இவ்வுலகம் போற்றி வரும். என பிரிந்தது போதும், மதம் என பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும். உயிர்களை இழந்தது போதும், உறவுகள் அழிந்தது போதும், அன்பே என்றும் தீர்வாகும். சேயையும் கண்ணெடுத்து பாராது, இல்லத்தையும் துறந்து உள்ள கலைப்பையும் மறந்து புன்னகையோடு நோயாளி நலம் பெற உழைக்கும் செவிலியர்களும் தாய்மையின் வடிவம் தானே. கடுகளவும் கண்ணுறக்கம் கொள்ளாது, இல்லத்தையும் நாடாது, காவல் பணியில் கருத்தாய் களம் இறங்கி உழைக்கும் காவலர்கள் நம் இதய சிம்மாசனத்தில் இடம் பிடித்தவர்கள் இவர்கள். கொரோனாவின் பேரழிவும் பெரும் அச்சமும் மனிதனை யோசிக்க வைக்கிறது. அச்சத்தின் உச்சத்தில் மனிதனை அழிவின் விளிம்பில் நிறுத்தி இருக்கிறது. மனித குடும்பங்களை வீட்டுக்குள் முடக்கி ஒன்றுபட வைத்திருக்கிறது. உறவுகளின் உணர்வுகளை நேசிக்க வைக்கிறது. பிரிந்த உறவுகளை காலம் யோசிக்க வைக்கிறது. கைபேசியில் முகம் பார்த்தவனை இன்று மனிதனின் முகம் பார்த்து பேச நேரம் ஒதுக்கி இருக்கிறது. இது மட்டுமா? சுத்தம் சுகாதாரம் தரும் என்றும் தூய்மை பணியாளர் சேவை நாளும் நமக்கு தேவை. சாலையை சுத்தமாக்கும் பணியில் காக்கும் வீரராய் நடக்கின்றனர் தெருவில். மேலும் சேவை செய்கிற தொண்டு நிறுவனங்கள் நல்ல மனிதர்கள், தினந்தோறும் வீட்டில் உழைக்கும் பெண்கள், இவர்களுக்கெல்லாம் நன்றி செலுத்தும் விதமாகவே கொரோனா அமைந்துள்ளதென்றால் மிகையாகுமா? உயிரில் கொஞ்சம் கருணை குழைத்து மொத்தவானுக்கும் வண்ணம் பூசுவோம். காலம் சாட்டை சுழற்றுவதற்குள் கச்சிதமாக நம்முள் மனிதம் பொருத்துவோம். என்றும் மனிதம் தழைக்கட்டும்.